ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 5, 2022க்கான இம்பார்ட்டன்ட் ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். இதோட PDF வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் லிங்கில் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா, நீங்கள் டேரெக்டாக வந்து டெலகிராமுக்கே போய் சாந்தி ஐஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கிட் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அருணாச்சல் பிரதேஷில் வந்து சாங்க்லாங் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில், ஒரு குட்டி டவுனில், அங்கே இருக்கக்கூடிய நிறைய யூத் வந்து ட்ரக்குனால் வந்து அடிக்ட் ஆகியிருக்காங்க. போதை மருந்து பழக்கத்துக்காக வந்து அடிமையாயிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அந்த பழக்கத்துலேருந்து வெளியில் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, வந்த கொஞ்ச நாள்லேயே வந்து அடிஷ்னல் டெபுட்டி கமிஷனர் அப்படிங்கிற ADC அவர் என்ன பண்ணார்னா, அந்த மியோ அப்படிங்கிற போன வருஷம் பிப்ரவரி 2021 சன்னி கே சிங் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சார்னா, நிறைய சில்ட்ரன்ஸ் இந்த டீனேஜர்ஸ்லாம் வந்து இந்த நாக்கோட்டிக் ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்கள வெளியில் கொண்டு வரணும் அந்த அடிக்ஷன்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா, அவங்களுக்கு நிறைய வந்து பிளே கிரவுண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, தென் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்போர்ட்ஸ் கிட் வாங்க முடியாதவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்கார். ஸோ அதுலேருந்து அவங்கள மீண்டு வர்றதுக்காக நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி செஞ்சனால அவங்க ரீசண்டாக வந்து நிறைய பேர் வந்து ஒரு 2 கோல்டு வாங்கியிருக்காங்க மெடல், தென் 2 பேர் பார்த்திங்கன்னா சில்வர் மெடல் இதனால் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒருத்தவங்க அடிக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னா, அந்த பாதையிலிருந்து அவங்களை வேறு ஒரு பாதைக்கு அவங்கள என்ன மாதிரி தள்ள வைக்கலாம், ஒரு நல்ல ஒரு பாத் அவங்களோட பாத்து ட்ராக்கை மாற்றி விடலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஒரு சிவில் சர்வெண்ட்டாக அவங்க எப்படி இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியை எடுத்துக்கலாம் GS பேப்பர் 4 அந்த ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா டிபேட் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, ப்ரைவேட் மெம்பர் பில் வந்து ப்ரியாம்பிள், நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ப்ரியாம்பிள் நம்ம படிச்சிருப்போம், அது அமெண்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைவேட் பில் அப்படின்னா யார் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா MPயாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்க மினிஸ்டர் கிடையாது. ஸோ மினிஸ்டராக இல்லாத ஒரு MP வந்து கொண்டு வந்தாங்கன்னா அதுதான் ப்ரைவேட் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நம்ம ப்ரியாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரியாம்பிளில் சோஷியலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த சோஷியலிஸ்ட்டை எடுத்துகிட்டு ஈக்குவட்டபிள் அப்படின்னு கொண்டு வர சொல்லி கிட்டிருக்காங்க. அதில் சில தரப்பு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரியாம்பிளா அதெல்லாம் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சில தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் மாற்றலாமே, அப்படி மாற்றுறனால தானே 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டுன்னு ஒன்று கொண்டு வந்து அதில் தானே நீங்கள் சோஷியலிஸ்ட் செக்குலர் அப்படிங்கிற வார்த்தையவே கொண்டு வந்தீங்க. ஸோ அப்போ மாற்ற முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பில் பேசுகிறாங்க. அப்போ இது மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னா நமக்கு தெரியும். நம்ம வந்து நம்ம லக்ஷ்மிகாந்த் புக்கில் வந்து நம்ம இதை பற்றி படிச்சிருப்போம். ஸோ அப்போ நம்ம பேக்ரவுண்ட்லேருந்து இதை மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ மாற்ற முடியும் தான். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரியாம்பிளோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கலாம். இது உங்களுக்கு GS பேப்பர் 2 வந்து பாலிட்டியில் ரொம்ப முக்கியம். மேபி உங்ககிட்ட இப்படி கூட க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்படியும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு பாட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேசஸ் வந்து போயிருக்கு. பெருபாரி கேஸ் அப்படின்னு ஒரு கேஸ் நடந்துச்சு. ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் பாட்டே கிடையாது, அது என்ஃபோர்ஸ் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேசவனந்த பாரதி கேஸ், அது கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. கேசவனந்த பாரதி கேஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ், அதில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து வந்துச்சு. நம்ம பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து எடுக்கக்கூடாது, இது வந்து ஒரு பேசிக்காக இருக்குன்னா அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டமே இவரோட கேஸ்லேருந்து தான் வந்திருக்கும். ஸோ இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் LIC கேஸ், யூனியன் ஆஃப் இந்தியாவும் LIC கேஸ்லேயும் அதே மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ப்ரியாம்பிள் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனோட ஒரு இன்டெக்ரல் பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு கேஸாக வந்து நடந்துச்சு. இப்போ ப்ரியாம்பிள் அமெண்ட்மெண்ட் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ணியிருக்காங்க. இன்ன வரைக்கும் 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 படி அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேசவனந்த பாரதி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அமெண்ட்மெண்ட்டு வந்து, ஏன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது Article 368 வச்சு தான் அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது.
ஸோ அது ரொம்ப முக்கியம். தென் பார்த்திங்கன்னா இப்போ 42nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து தான் வந்து இந்த சோஷியலிஸ்ட் செக்குலர் இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, இன்டெகிரிட்டி இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் ப்ரியாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிக்கையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா உங்கள்கிட்ட க்வெஷ்சன்ஸ் வந்து இப்படி கேட்கலாம், இந்த மாதிரி ப்ரியாம்பிள் வந்து இப்போ வரைக்கும் வந்து ட்வைஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ட்ரைஸ் பண்ணி, இல்லை இன்ன வரைக்கும் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கூட உங்கள்கிட்ட க்வெஷ்சன் கேட்கலாம். ஸோ அதனால் ஒன்ஸ் வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் தெரிஞ்சாச்சு, சரி அடுத்து பார்க்கலாம். ஸோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க, சில தரப்பு பேர் பண்ண முடியுங்கிறாங்க. அப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரியாம்பிள் என்ன பண்ணலாம், அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், பட் அதோடய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து பாதிக்கிற மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அமெண்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 22nd லா கமிஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூசிசி அப்படின்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு, அதை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் சிவில் அப்படின்னு வார்த்தை வந்துருச்சு. ஸோ கிரிமினல் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் ஒரே சட்டம் தான் கிரிமினல் பொறுத்த வரைக்கும். பட் சிவில் அப்படின்னா மாறும், ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும், டிவோர்ஸில் மாறும், மேரேஜில் மாறும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொன்று இருக்குது. இதுக்கு முன்னால் பாருங்கள் முஸ்லீம்ஸ்லாம் திபில் தலாக் அப்படின்னு வச்சுருப்பாங்க, தலாக் தலாக்குன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றினாங்க. அப்போ ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒரு சிவில் கோடு வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் ஒரே மாதிரி எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் காமனாக இருக்கிற மாதிரி ஒரு கோடு வேணும், யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்லி நம்ம எதில் படிச்சிருப்போம், டிபிஎஸ்பியில் படிச்சிருப்போம். ஸோ அதுதான் வந்து 22nd லா கமிஷன் வந்து ஸ்டடி பண்ணுறாங்க இதை கொண்டு வரதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு இது நமக்கு வந்து ஃபிலிம்ஸில் கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்னன்னு கேட்கலாம், அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 லைன் கொடுத்து கேட்கலாம். ஆர்டிகல் 44 யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம். ஆர்டிகல் 25 வந்து நம்ம ரிலீஜியஸ் பற்றி படிச்சிருக்கோம் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம். ஆர்டிகல் 14 பற்றி கேட்கலாம். தென் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எப்படி வந்து நம்ம பர்சனல் லா வந்து இம்ப்ளிகேஷன் ஆகுதுங்கிற மாதிரி உங்களுக்கு மெயின்ஸில் கேட்கலாம். சரி, இப்போ நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரே ஒரு சட்டம், ஒரே ஒரு சட்டம் தான் நம்மளோட என்டையர் கண்ட்ரிக்கு, இந்தியா ஃபுல்லாக ஒவ்வொரு கம்யூனிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கும், ஒவ்வொரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு சட்டம் இல்லாமல், ஏன்னா ஒவ்வொரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு பர்சனல் லாஸ் வந்து வச்சுருக்காங்க. மேரேஜுக்கு ஒரு லா இருக்குது, டிவோர்ஸ்க்கு ஒரு லா இருக்குது, இன்ஹெரிட்டன்ஸ்க்கு ஒரு லா இருக்குது, அடாப்ஷனுக்கு ஒரு லா இருக்குது. இப்படி ஒவ்வொரு லாவாக இல்லாமல் ஒரே சட்டமாக இருக்கணும், பேரே உங்களுக்கு புரியும், யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இது வந்து ஆர்டிக்கல் 44 நம்மளோட கான்ஸ்டியூஷனில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் என்ன பண்ணணும், இந்த மாதிரி இதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்ம பார்த்துருப்போம் இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்குது, ஸோ என்ஃபோர்ஸபிள் கிடையாது, டிபிஎஸ்பியில் இருக்குது. இது வந்து நம்ம டிபிஎஸ்பியில் படிச்சிருப்போம், இது என்ஃபோர்ஸபிள் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஆர்டிகல் 37 என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டேட்ஸ் வந்து இதை கொண்டுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க, நல்ல ஒரு கவர்னன்ஸ்க்காக வந்து இது கொண்டுட்டு வாங்கன்னு. ஸோ அப்போ இது வந்து நம்ம பேக்ரவுண்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வல்னரபிள் செக்ஷன் நம்ம சொசைட்டியில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து மதத்தோட அடிப்படையில் வந்து பிரிக்காமல் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிளிஃபிகேஷன் ஆகும் அந்த லா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எல்லா சிட்டிசன்ஸுக்குமே வந்து ஒன்று தான், அந்த ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் எல்லோரும் ஒன்று தான் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். அப்புறம் ஜெண்டர் ஜஸ்டிஸ் கிடைக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். பட் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா கம்யூனல் பாலிடிக்ஸ் மாதிரி க்ரியேட் ஆயிரும், நிறைய மெஜாரிட்டேரியனோடது அப்படிங்கிற மாதிரி கம்யூனல் பாலிடிக்ஸ் க்ரியேட் ஆயிரும். அட் த சேம் டைம் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நமக்கு ஆர்டிகல் 25 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ரிலீஜியஸ் வந்து எதை வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, எப்படி வேணாலும் ப்ரிசர்வ் பண்ணிக்கோங்க, ப்ரொபண்ட் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ்க்கு வந்து சில சுதந்திரங்கள் கொடுத்தாங்க. பட் அப்படி இல்லாமல் இப்போ ஒரே இது வந்துச்சு அப்படின்னா அது வந்து கர்டெல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இது ஒரு பேசிக் ஒரு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நான் இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் 2 வந்து பாலிட்டியில் தான் வரும். நெக்ஸ்ட், அவேர் ஆஃப் டேட்டா டீப் கன்சர்ன் ஆன் இ பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமனும் இ பாஸ்போர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்க. இ பாஸ்போர்ட்னா லைக் வந்து ஒரு இப்போ நம்ம நிறைய இதில் பார்த்துருப்போம், அது ஒரு டைப் ஆஃப் ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன். இப்போ நீங்கள் ஏதாவது வந்து கடைக்கு போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இது எங்கே போனாலும் ஒரு இது மாதிரி இருக்கும், அவங்க ப்ரெஸ் பண்ணுவாங்க, உங்களை அதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டிருக்கோ அதை ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஆகிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு சிப் மா ஒரு லைக் இப்போ நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு டோரே ஓப்பன் பண்ணணும்னா ஒரு கார்டு மாதிரி இருக்கும், அந்த கார்டை வந்து இப்படி முன்னாடி வச்சிங்கன்னா ஓப்பன் ஆகும்ல.
ஸோ லைக் அந்த மாதிரி லைக் வந்து இப்போ நம்ம நிறைய வந்து இந்த ஃபாஸ்டாக் கார்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கார் போகும்போது முன்னாடி டோல்கேட்ஸில் ஃபாஸ்டாக் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கிறதுல லைக் அந்த மாதிரி. ஸோ அதை வந்து ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இது மூலிமா வந்து சேஃப்டி அண்ட் ப்ரைவசி வந்து பாதுகாக்கிறோம், ஸோ இதில் எந்த பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் அந்த லைக் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கும். தென் வில்லேஜஸ் ரெசிஸ்ட் சான்ச்சுரிஸ் டேக் ஃபார் அ லங்கூர். ஸோ இதை பார்த்திங்கன்னா கோல்டன் லங்கூர், இதை பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து கோல்டன் லங்கூர் அசாமில் இருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அசாமில் ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இந்த கோல்டன் லங்கூர் இருக்கிற இடத்த வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாக மாற்றிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் அங்கே இருக்க கம்யூனிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து அங்கே இருக்க வில்லேஜஸ்லாம் வந்து நீங்கள் கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வாக கொண்டுட்டு வாங்க, நீங்கள் இந்த மாதிரி வந்து வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டன் லங்கூர் பற்றி பார்ப்போம். இது மோஸ்ட்லி வந்து ககைச்சனா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த கோல்டன் லங்கூர் அசாம் அண்ட் தென் பூட்டானில் வந்து இருக்குது. இது ஷெட்யூல் ஒனில் வச்சுருக்காங்க. ஷெட்யூல் ஒனில் வச்சாங்கன்னா அதை யாராவது கொண்டுட்டாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ரொம்ப அதிகமான தண்டனை கிடைக்கும். ஷெட்யூல் ஒனில் இருக்குது இந்த ஸ்பீஷீஸ் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. தென் இது என்டேஞ்சராக இருக்குது, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ககைச்சனா அப்படிங்கிற அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் தான் இது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டவே வந்து ககைச்சனா பனுமி ஹில் வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற வில்லேஜஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ அங்கே வில்லேஜஸில் வந்து அங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா போன தடவை வந்து நிறைய ட்ரைபல் கம்யூனிட்டி பேர்லாம் கொடுத்து அவங்க எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ எந்த ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அங்கே யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹோச் ராஜ் பான்சி, அதுக்கப்புறம் போரோ கேரோ ராவா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோர்க்கா, இவங்க கம்யூனிட்டிஸ்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிட்டிஸ் பேர் கொடுத்துட்டு இவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் இவங்க எந்த இடம் அப்படின்னா அசாம் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படியும் க்வெஸ்சன்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி கொடுக்குறதுக்கு பதிலாக வைல்ட் லைஃப் சான்ச்சுரியாக வேண்டாம், அதுக்கு பதிலாக இங்கே கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் ரிசர்வாக வந்து கொடுங்க, நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து அதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம், கன்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா. ஏன்னா நாங்கள் இவ்வளோ வருஷமாக வந்து கம்யூனிட்டிஸ் வந்து கன்சர்வ் பண்ண, அந்த லோக்கல் கம்யூனிட்டிஸ் வந்து கன்சர்வ் பண்ணனால ஃபாரஸ்ட்டோட அந்த கேனோபி பார்த்திங்கன்னா 5-70% ரைஸ் ஆயிருக்கு. ஈவன் அந்த லக்கூர் பார்த்திங்கன்னா, இந்த கோல்டன் லக்கூர் இந்த குரங்குகள்லாம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 100 இருந்துச்சு, 30 நாங்கள் 600 கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். தென் கீழே இருக்கிற இந்த டேட்டாஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அது என்டேஞ்சராக இருக்கிறது, அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம் ஃபிலிம்ஸில். ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். தென் அந்த கம்யூனிட்டியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா செக்ஸ் அண்ட் வைலன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம், மேரிட்டல் ரேப் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ நிறைய தடவை கேட்டிருக்காங்க இந்த மாதிரி வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் போயிருக்கு, நிறைய பெண்கள் வந்து கோர்ட்டில் வந்து பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி மேரிட்டல் ரேப் வந்து கிரிமினலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. பட் நம்ம யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எல்லாத்துக்கிட்டையும் அப்ரோச் வாங்கிட்டு தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து ரேப் அப்படின்னா நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செக்ஷன் 375 அதுபடி என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணுவாங்க. பட் மேரிட்டல் ரேப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க கணவர் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், அவங்களோட கன்சர்ன் இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா அது மேரிட்டல் ரேப். பட் ஆனால் ரேப்லேயுமே சில வந்து எக்ஸெம்ஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கணவர் வந்து அவங்களோட ஒய்ஃப்கிட்ட கன்சர்ன் வாங்கலை அப்படின்னா அது வந்து ரேப்பாக வராது. ஸோ அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் வந்து 375 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த எக்ஸெப்ஷன்ஸ் வேணாம், நீ கிரிமினலைஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பெண்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க கன்சர்ன் இல்லாமல் இருக்கிறனால அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால வந்து கிரிமினலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து யோசிக்கணும், நிறைய ஆங்கிளில் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 2 வந்து மேரீட் விமன் வந்து இந்தியாவில் வந்து ஏஜ் வந்து 15-49. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களுக்கு க்ரியேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அஸ் பர் யூஎன் பாப்புலேஷன் ஃபண்டில் சொல்லியிருப்பாங்க. தென் 5 ஒருத்தவங்க வந்து அவங்க ஒய்ஃப்கிட்ட இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து
சொல்லியிருக்காங்க. ஆஸ் பர் இன்டர்நேஷ்னல் மென் அண்ட் ஜென்டர் ஈக்வாலிட்டி சர்வே 2011. அது மட்டும் இல்லாமல் 104 கண்ட்ரிஸ் அக்ராஸ் த வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலிட்டட் லேப்பை வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்தியா, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், சைனாவில் மட்டும் இந்த மாதிரி பண்ணலை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பேக்ரவுண்டில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மேரிட்டல் இம்யூனிட்டி அப்படிங்கிறது கணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஒய்ஃப் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி கில்ட்டியாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளமாக வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நிறைய கண்ட்ரிஸ் லைக் பார்த்திங்கன்னா ஸ்காண்டினேவியன், யூரோப்பியன் கண்ட்ரிஸ், ஸோ அங்கெல்லாம் வந்து இதை வந்து கிரிமினலைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த மேரிட்டல் ரேப்க்கு வந்து சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் செக்ஷன் 375 படி வந்து ரேப் அப்படின்னு இருக்குது. பட் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 15 வயசுக்கு வந்து கீழே இருக்குது அப்படின்னா அது வந்து ஈவன் அது மேரிட்டல் ரேப்பை வராது, ரேப் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் 2017 ஐ திங்க் ஸோ அதில் வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தால் தான் வந்து அது வந்து என்ன சொல்லுவாங்க, ரேப் அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த ரேப்லேயுமே பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸப்ஷன்ஸ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ப்ராப்ளமே போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்படி கொடுத்துருந்தனால என்ன மாதிரி க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேசிக் ரைட்ஸ் விமனுக்கு வந்து அகெயின்ஸ்ட் ஆகுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரைட் டு ஈக்வாலிட்டி அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது, தென் வந்து ரைட் டு லைஃப், பர்சனல் லிபர்ட்டி, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்குது. ஈவன் அவங்களுக்கு அவங்களோட பாடிலி அட்டானமி அப்படிங்கிறதுமே வந்து பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ நிறையா இப்போ அவங்க கேஸே கொண்டு வந்து கொடுத்தாலும் அது ரொம்ப லென்த்தி ப்ராசஸில் கொண்டுட்டு போகிறாங்க. ஈவன் ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி என்ன சொல்லிப்பாங்க, நிர்பயா கேஸில் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கிரிமினல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும், இன்க்ளூடிங் மேரிட்டல் ரேப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஏன் கவர்மெண்ட் கொண்டு வர மாட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயமாக வந்து நம்ம கருதுகிறோம். ஸோ இப்போ எதுக்கு எடுத்தாலும் வந்து இந்த மாதிரி போய் பெண்கள் வந்து கோர்ட்டில் போய் நின்னாங்கன்னா அது கரெக்டாக இருக்காது, அது வந்து தப்பாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஈவன் அவங்க நிறைய மிஸ்யூஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது. ஈவன் அவங்க ஹஸ்பண்டை வந்து அவங்களுக்கு ஏதாவது கோவம் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிரிமினலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக இதை அவங்க வெப்பனாக யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில தரப்பில் வந்து பேசுகிறாங்க. தென் இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய லெவலில் லைக் மல்டி ஸ்டாக் ஹோல்டர் அப்ரோச் பண்ண நிறைய பேர்த்திட்ட கன்சல்ட் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வரணும். ஈவன் வந்து ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ் வந்தால் தான் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு முடிவு வரும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்தியா காலிங் வித் குவைட் எ லாட் ஆஃப் ட்ரேட் இன் மைண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து யூகேக்கும் இந்தியாவுக்குள்ள ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியா யூகே. ஸோ யூகே பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இந்தியாவுக்கும் யூகேக்கும் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்படி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படின்னா, அவங்க இப்போ இங்கேருந்து அந்த கண்ட்ரிலேருந்து ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா லோ டேரிஃபில் போகும். ஸோ அதனால தான் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க, லைக் அக்ரிகல்ச்சர், டைரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம். இப்படி ரெண்டு பேருமே வந்து இப்படி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டுக்கிறவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த லாபம் கிடைக்கும். ஸோ அதனால வந்து ட்ரேட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2030 அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெண்டு கண்ட்ரி, அதுக்கு மேற்பட்ட கண்ட்ரி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எந்த விதமான தடைகளும் இல்லாமல், பேரியர்ஸும் இல்லாமல் அவங்க ஈஸியாக வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இங்கேயும் அங்கேயும் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஈவன் பார்த்திங்கன்னா கோட்டாஸாக இருக்கட்டும், சப்சிடிஸ், நிறைய விஷயங்கள் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரொடக்ஷனிசம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு லைக் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ இந்தியா யூகே ட்ரேட் ரிலேஷனில் வந்து ஹிஸ்ட்ரி லா நமக்கு வந்து நல்லா தெரியும், வளராறு, ரிச் கல்ச்சர் எல்லாமே இருக்குது. ஸோ ஈவன் வந்து இந்தியாஸ் டயஸ் போகிறோம், நம்ம இந்தியர்கள் வந்து யூஎஸில் இருக்காங்கன்னா அதுவும் ஒரு நல்ல ஒரு லிவிங் ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி அந்த கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கு உள்ள நல்ல ஒரு ஒற்றுமைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஈவன் வந்து யூஎஸ் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இன்வெஸ்டராக இருக்காங்க இந்தியாவில் அமௌண்ட் G20 கண்ட்ரீஸில். இப்போ இவங்க இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து இந்தியாவுக்கு யூகேக்கு போகிறதுனால என்ன முக்கியத்துவம்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா இங்கேருந்து நம்ம நிறைய டெக்ஸ்டைல்ஸ், லெதர் கூட்ஸ் இதெல்லாம் அனுப்பும் போது நிறைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகும். மெரீன் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதிகமாகும், ஃபார்மா இதெல்லாம். தென் சர்வீஸ் ட்ரேடு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நிறைய சர்வீஸ், ஐடி, இந்த மாதிரி எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஆயுஷ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சர்வீஸ் ட்ரேட் ஆகும். பட் என்ன விஷயம், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மட்டும் இருக்குது, ஒன் ஆஃப் த கீ ப்ராப்ளம்.
தென் வந்து ஆர்சிபியில் வந்து நம்ம எக்ஸிஸ்ட் ஆகிட்டோம். ஆர்சிபினால் வந்து நிறைய கண்ட்ரி சேர்ந்து வந்து ஃப்ரீ ட்ரேடாக வந்து ஃப்ரீயாக வந்து பண்ணிக்குவாங்க. பட் அதில் நமக்கு ரொம்ப லாஸ் ஆகிருந்துச்சு. ஏன்னா நிறைய கண்ட்ரி வந்து லைக் சைனா மாதிரி கண்ட்ரியில் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம ஆர்சிபியில் இருக்கிறோங்கிறனால அவங்க கூட்ஸ் எல்லாத்தையும் நம்மக்கிட்ட வந்து கொட்டிட்டாங்க. பட் நம்மளால் அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அவங்க நம்மக்கிட்ட நிறைய பணம், நமக்கு நட்டமாக போச்சு. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் வந்து ரொம்ப மோசமாக போயிருக்கு. ஸோ அதனால் நம்ம எக்ஸிஸ்ட் ஆகி வந்துட்டோம். ஆர்சிபியிலேருந்து எக்ஸிஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் ரொம்ப முக்கிய முக்கியமான ஆள், ரொம்ப தனித்தனியாக பயலட்டரலாக தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீ ட்ரேட் அந்த மாதிரி. ஸோ அப்படி தான் நம்ம வந்து நிறைய பேர்த்திட்ட பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜாக இருக்குது. ஏன்னா இப்போ யூகே கிட்ட வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ட்ரேட் கொடுத்தோம் அப்படின்னா, யூகே வந்து யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பராக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர் நம்ம இந்தியாவுக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ சைனா கிட்டே வந்து நமக்கு ப்ராப்ளம் போயிட்டுருக்கிறதுனால இதுக்கு வந்து அவங்க நல்லாவே வந்து இது பண்ணலாம். அட் த சேம் டைம் நம்ம வந்து யுனைடட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் பர்மனன்ட் மெம்பர் வேணும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இப்போ நான் பர்மனன்ட் மெம்பராக தான் இருக்கும், பர்மனன்ட் கிடையாது. ஸோ இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த லைக் பார்த்திங்கன்னா இப்போ 2004 வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட் தாய்லாண்டில் போட்டோம். இந்த மாதிரி டேரிஃப் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம் 84 கூட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. பட் அந்த அக்ரிமெண்ட் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டாக வரலை. ஸோ இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. தென் டபிள்யூடிஓ சேலஞ்சஸும் இருக்குது. இப்போ நாட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வரலை அப்படின்னா நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் டபிள்யூடிஓவில். லைக் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய விஷயத்தில் வந்து டபிள்யூடிஓ வந்து நம்மளை வந்து ப்ராப்ளம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இப்படி செய்கிறோம் அப்படி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, ஈவன் சுகர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் தெரிவிக்கிறாங்க. ஸோ ஃபுல் கிராட்டிட்யூட் வரல அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷனில் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ரோகேட்டிங் த ஃபால்ஸ் மெரிட் ரிசர்வேஷன் பைனரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும் நீட் அதை வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது வந்து ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறது கொண்டு வர சொன்னதே வந்து கோர்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து டொமிசல் அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ தமிழ்நாடு இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கோட்டா கொடுப்பாங்க அந்த மெடிக்கல் சீட்டு. அதே மாதிரி ஆந்திரா கேரளா இந்த மாதிரி எந்த ஸ்டேட்டில் இருக்காங்களோ அவங்களோட டொமிசல் ப்ரியாரிட்டி தான் இருந்துச்சு. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இந்தியா அப்படிங்கிறது ஒரு யூனிட்டியாக இருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி டொமிசல் ப்ரியாரிட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கோட்டு ஆல் இந்தியா கோட்டா அப்படிங்கிறதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சில பர்சன்டேஜ் லைக் வந்து யூஜியாக இருக்கீங்கன்னா 15%, பிஜியாக இருக்கீங்கன்னா 50%. ஸோ இது வந்து தனியாக வந்து ரிசர்வேஷன் தனியாக வைங்க. இதில் வெளி ஸ்டேட்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த 15% வந்து எஸ்சி இவ்வளோ பர்சன்டேஜ், எஸ்டி இவ்வளோ பர்சன்டேஜ், ஓபிசி தென் இடபிள்யூஎஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பர்சன்டேஜ் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அது நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா ஈவன் இடபிள்யூஎஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா 8 lakh வந்து லிமிட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்படி இவ்வளோ வந்து லேண்டில் வாங்கிடக்கூடாது, தென் வந்து அவங்களோட டோட்டல் ஃபேமிலியோட இன்கம் சேர்த்தி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இதில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு சப்ஸ்டான்சிவ் ஈக்வாலிட்டி தான் இருக்குது, சாரி ஃபார்மல் ஈக்வாலிட்டி தான் இருக்குது, சப்ஸ்டான்சிவான ஈக்வாலிட்டி வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மல் ஈக்வாலிட்டி சப்ஸ்டான்சிவ் ஈக்வாலிட்டி அப்படின்னு என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஃபார்மல், இது வந்து சப்ஸ்டான்சிவ். இப்போ ரெண்டு பேருமே வந்து கிரிக்கெட் கிரவுண்டை வந்து எட்டி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு 3 பேர் இங்கே ஒரு 3 பேர் நிற்கிறாங்க. ஸோ ஆனால் இவங்க பாருங்கள், இவங்க 3 பேத்துக்கும் ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். எதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கிரிக்கெட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. பட் ஆனால் இவங்க 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டூல், பட் ஒவ்வொருத்தவங்களோட லெவல் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சும்மாவே ஸ்டூலே இல்லையனாலுமே அந்த பையனுக்கு தெரியும். பட் ஆனால் அந்த பையனுக்கும் ஸ்டூல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பையனுக்கு பாருங்கள், ஸ்டூல் போட்டால் தெரியும், ஓகே போட்டால் தான் தெரியும், ஆனால் ஓகே இந்த பையனுக்கு ஓகே. ஆனால் இந்த பையனுக்கு ஸ்டூல் போட்டாலுமே பத்தாது, இந்த பையனோட லெவல் ரொம்ப கீழே இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கம்யூனிட்டியை வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அந்த மாதிரியும் கூட
நீங்கள் பேக்ரவுண்டில் அப்படி யோசிங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஹைட்டை வச்சு பார்க்காம நீங்கள் பேக்ரவுண்டில் யோசிங்க. சில பேருக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிட்டியில் பிறந்து நல்ல ஒரு படிப்பாக இருந்து சின்ன வயசுலேருந்து நல்ல சூப்பரான பொசிஷனில் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ரிசர்வேஷன் லைக் இந்த மாதிரி ஒரு விஷயமே தேவைப்படாது. பட் ஆனால் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் இதாக இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு போதும். பட் ரொம்ப கீழே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு இவ்வளோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது ஆக்சுவலாக பத்தாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஃபார்மல் ஈக்குவாலிட்டி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குறது. ஸோ அப்படி இல்லாமல் சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறாங்க. சப்ஸ்டான்ஸ் ஈக்குவாலிட்டின்னா என்ன? இந்த பையனுக்கு வந்து ஆக்சுவலாக தேவையே இல்லை, பட் இந்த பையனுக்கு ஒரு ஸ்டூல் போதும் எனஃப். பட் இந்த பையனுக்கு ஒரு ஸ்டூல் பத்தாது, ரெண்டு வேணும். ஸோ ரெண்டு கொடுத்தா தான் என்ன ஆகும், அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தா தான் அது வந்து கரெக்ட். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கணும். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஃபார்மல் ஈக்குவாலிட்டி இருக்கும். ஸோ சப்ஸ்டான்சிவ் ஈக்குவாலிட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி கோட் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இதில் சொல்கிறாங்க. ஸோ நிறைய கேசஸ் வந்து நம்ம லைக் பார்த்திங்கன்னா ஸ்டேட் ஆஃப் கேரளா வெர்சஸ் என்எம் தாமஸ் தென் கேசி வசந்த்குமார் இந்த மாதிரி இந்திரஸ்வானி கேஸ் எல்லாம் ஃபேமஸான கேஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் வந்து இவங்க என்ன சொன்னால் ஆர்டிகல் 16:4 வந்து சில ஸ்டேட்ஸ் வந்து சில பேத்துக்கு வந்து ரொம்ப பேக்வர்டாக இருந்தாங்கன்னா கொடுக்கலாம் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 16:4 அப்படின்னு அவனோட கான்ஸ்டியூஷன் வந்து நமக்கு எக்ஸப்ஷன்ஸ் கிடையாது பட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸ்டின் கிளாஸ் 1 வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. ஸோ ரிசர்வேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒன் ஆஃப் த மெஷர், அந்த ஓவர் அவங்களோட அந்த பேரியர்லேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு மெஷர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் நிறையா இதிலேருந்து இருந்திருப்பாங்க, ப்ரிவிலேஜ் பணக்காரவங்களாக இருந்திருப்பாங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க என்விரான்மெண்ட் நல்லாயிருக்கும், அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சில பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க ஒரு பொசிஷனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நீட்டில் எழுதாலும் சில யூபிஎஸ்சியில் எழுதிருக்கும். சில பேர்த்துக்கு பேக்ரவுண்டே இல்லாமல் ஃபர்ஸ்ட் அவங்க தான் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட பேக்ரவுண்ட் இருந்து அவங்க அந்த பொசிஷனுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதையும் வந்து சொல்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலோட கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் அந்த சேம் டைம் லீவ் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க என்ன மாதிரி இருக்கா, சப்சிக்வெண்ட் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் இதில் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து ரீட் பண்ணுங்கள், ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட்டு வந்து சைனா ரஷ்யா ஹெல்ப்ஸ் நியூ எரா இன் ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா சைனாவும் ரஷ்யாவும் வந்து இப்போ ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து யூஎஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ண தான் பேசுவாங்க. ஸோ அது நமக்கு நல்லா தெரியும். அதில் இவங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க பேசுகிறது வந்து இந்தியாவை பற்றியும் நம்ம இந்தியா கூட டைஸ் வச்சுக்கலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா இதில் வந்து ரஷ்யா இந்தியா சைனா அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது, நெட்ஒர்க் இருக்குது. லைக் ஆல்சோ பூஸ்ட் பிரிக் குரூப்பிங்கும் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா சைனாவுக்கு ஏன் வந்து இன்னொரு ஆங்கிளில் ரஷ்யா பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தைவான் வந்து நிறைய தைவான் வந்து ஆக்சுவலாக வந்து சைனா கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் ரஷ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சைனாவோட ஒரு பார்ட் தான் வந்து தைவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனாலே வந்து சைனாவுக்கு வந்து பிடிச்சிருக்கும் ரஷ்யா சொன்னது. ஈவன் நிறைய பேருக்கு இந்த பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கும், தைவான் வந்து இன்னமும் அவங்க விடமாட்டாங்க அப்படிங்கிற, தைவான் ஹாங்காங் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து சைனாவுக்கு வந்து இருக்குது. ஸோ இருந்தாலும் தைவான் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது, ஒன் சைனா பிரின்சிபல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கோங்க பேக்ரவுண்டில். ஸோ இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.